இதுவரைக்கும் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இது போன்ற சம்பவங்கள் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் நடந்திருக்கும். நன்றாக வாய் பேச தெரிந்த அல்லது 3-4 வயதுடைய குழந்தை நமது வீட்டில் இருந்தால் அது ஒரு இடத்திலேயே இருக்காது, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருக்கும். எப்போது எங்கு இருக்கும், என்ன செய்து கொண்டிருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஹாலிலோ வாசலிலோ குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கணவனும் மனைவியும் ரூமுக்குள் கட்டிப்பிடித்து கொண்டோ முத்தமிட்டு கொண்டோ நெருக்கமாக இருப்பது இயல்பாக நிகழும். அப்படி இருக்கும் நேரத்தில் திடீரென குழந்தை ரூமுக்குள் ஓடி வந்து அம்மா அப்பாவை பார்க்கும்போது பெரும்பாலான கணவன் மனைவி உடனே பதற்றமடைந்து விலகி விடுவார்கள். இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ஏன் நான் வந்ததும் பயந்து விலகிவிட்டார்கள் என்ற கேள்வி அப்பொழுதே குழந்தையுடைய மனதில் எழும். அதற்கு விடை தேடும் பொருட்டு அந்த குழந்தை அவர்களிடமே, அம்மா இப்போ ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க என்று அப்பாவியாக கேட்கும். நம் ஆட்கள் உடனே பதற்றமடைந்து, ஒன்றும் இல்லை செல்லம், சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் என்று அப்பா சமாளிப்பாரு. இல்ல, கட்டி புடிச்சிட்டு ஏதோ செஞ்சிட்டு இருந்தீங்களே என்று திரும்பவும் தான் பார்த்ததை பற்றி கேட்கும். அப்போதும் நம் ஆட்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பேசிட்டு தான் இருந்தோம், நீ போய் விளையாடு என்று புதிதாக ஏதாவது ஒரு பொம்மையோ அல்லது செல்போனையோ கொடுத்து குழந்தையின் கவனத்தை திசை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அந்த குழந்தையும் போய் விளையாட ஆரம்பித்துவிடும். ஆனால் அந்த குழந்தை பார்த்ததை மறக்குமா என்றால் மறக்காது. காரணம், அந்த குழந்தை பார்த்தது வேறு, அவர்கள் சொன்னது வேறு. அந்த குழந்தை தனது அப்பாவும் அம்மாவும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொண்டிருந்ததை பார்த்திருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த குழந்தை என்ன யோசிக்கும்? நாம் ரூமுக்குள் போகும்போது அம்மாவும் அப்பாவும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள், நாம் உள்ளே போனதும் பயந்து விலகிவிட்டார்கள். என்ன செய்றீங்க என்று கேட்டதற்கு கட்டி பிடித்ததையும் முத்தமிட்டதையும் மறைத்துவிட்டு பேசிக் கொண்டிருந்ததாக பொய் சொல்கிறார்கள். ஏன் பொய் சொன்னார்கள், ஏன் பயந்தார்கள்? ஒருவேளை அப்படி கட்டி பிடிப்பதும் முத்தமிடுவதும் தவறோ? அப்படியென்றால் அம்மாவும் அப்பாவும் ஏதோ தவறு செய்கிறார்களோ என்று அந்த குழந்தையின் கவனம் ரூமிலேயே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் போய் பார்க்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் போய் பார்க்கும். அதன் பிறகு அம்மாவும் அப்பாவும் தனியாக இருந்தாலே அந்த குழந்தை அடிக்கடி வந்து பார்க்கும். குழந்தைதானே, ஒன்றும் தெரியாது என்று பொய் சொல்லிவிட்டு அல்லது ஒவ்வொரு முறையும் குழந்தையின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு நெருக்கமாக இருப்பதை தொடர்வார்கள். அந்த குழந்தையும் அப்பா அம்மா என்ன செய்கிறார்கள் என்று அடிக்கடி கவனித்து கொண்டே இருக்கும். இதுபோல் என்னவென்றே தெரியாத ஒரு விஷயத்தின் மீது ஏற்படுகிற ஆர்வம் நாளடைவில் அந்த குழந்தை வளர வளர வெளியில் யாராவது கட்டிப்பிடித்தாலோ முத்தமிட்டாலோ சினிமாவில் டிவியில் அது போன்ற காட்சிகள் வந்தாலும் கூட ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்துவிடும். அந்த பழக்கம் எதுவரை போகும் என்றும் சொல்ல முடியாது. இது போன்ற சம்பவங்கள் இயல்பாக எல்லா வீட்டிலும் நடக்கும் போது இதை எப்படி தடுப்பது? அதற்காக பெரிய கஷ்டப்பட வேண்டியதில்லை. மிகச்சிறிய ஒரு மாற்றத்தை செய்தாலே மொத்தமும் மாறிவிடும். இப்போது அதே சம்பவத்தை வேறு மாதிரி பார்க்கலாம். கணவனும் மனைவியும் ரூமுக்குள் கட்டிப்பிடித்தபடி முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல குழந்தை உள்ளே வருகிறது. உள்ளே வந்ததும் கணவன் மனைவி இருவரும் பயந்து பதட்டப்பட்டு விலகாமல் கட்டி பிடித்தபடியே அந்த குழந்தையிடம் என்ன பாப்பா என்று பேசினால் அந்த குழந்தை அதே போல ஆர்வத்தோடு என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க என்று கேட்டால், அது வேற ஒன்றும் இல்லடா, அம்மா நேற்று தக்காளி சட்னி செஞ்சிருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம்லாம் கொடுத்து பாராட்டிட்டு இருந்தேன். உனக்கும் அந்த சட்னி பிடிச்சி இருந்துச்சா என்று குழந்தையிடம் கேட்டால் அந்த குழந்தையும் ஆமாம் என்று ஆர்வமாக தலையாட்டும். அப்போ நீயும் வந்து அம்மாவை பாராட்டி என்று அழைத்தால் அந்த குழந்தையும் ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கும். இனிமே அம்மா ஏதாவது நல்லா சமைச்சா நீயும் வந்து இது மாதிரியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து பாராட்டுனா அம்மா இன்னும் நிறைய டேஸ்டா சமைச்சு கொடுப்பாங்க என்று பாசிட்டிவாக அந்த குழந்தையிடம் சொல்லி வைத்தால் அப்பா பொய் எதுவும் சொல்லாததால் அவர் சொன்னதை அந்த குழந்தை முழுமையாக நம்பிவிடும். அத்துடன் அம்மா நன்றாக சமைத்தால் பாராட்ட வேண்டும் என்கிற நல்ல பழக்கத்தையும் கற்றுக்கொள்ளும். அதன் பிறகு வேறு எப்போதாவது அம்மா அப்பா கட்டிப்பிடித்து கொண்டிருந்தாலும் அப்பா அம்மாவின் சமையலை பாராட்டுகிறார் என்று நினைத்து கொள்ளுமே தவிர தவறாக நினைக்காது. அம்மா அப்பாவின் நெருக்கம் குழந்தைகளுக்கு புரியும் வரை வேறு எந்த விதமான தவறான கோணத்திலும் குழந்தைகள் போய்விடாத அளவுக்கு அம்மா அப்பாவின் நெருக்கம் இயல்பானது என்று ஆழமாக பதியும் வண்ணம் பெற்றோர் மிகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சிறிய துளிகளில்தான் பெரிய கடலை உருவாகிறது எனும்போது குழந்தைகளின் எண்ணத்தில் உருவாகிற சிறிய தொடக்கம் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும்.
அதனால் ஒரு தக்காளி சட்னியில் முடிய வேண்டிய விஷயத்தை அந்த தக்காளி சட்னியிலேயே முடிச்சிடுங்க. அதை விட முக்கியம், பாராட்டும்படி டேஸ்டா தக்காளி சட்னியை வைக்கிறத கத்துக்கணும். இல்லனா அம்மா வைக்கிற முக்க சட்னிக்கு அப்பா ஏன் இவ்வளோ பாராட்டுறாருன்னு அப்பாவோட மொத்தத்தின் மீது குழந்தைக்கு சந்தேகம் ஏற்படும்.